ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த மொபைல் வந்து ஒரு தரமான மொபைல். ஆல்ரெடி நாங்கள் போட்டோம், சாம்சங்கில் ஃபோல்டு 3 தான் இந்த மொபைல். ஸோ இந்த மொபைல் வந்து ஒரு கஸ்டமர் கேஷ் போட்டு ரெடி கேஷ் போட்டார், ஃபுல் அமௌண்ட்டும் போட்டார். சரிங்களா, இதோட விலை 26,000 ரூபா நம்ம விளம்பரப்படுத்தியிருந்தோம். 26,000 ரூபா போட்டு வாங்கிட்டார். அவருக்கு வந்து நம்ம வந்து பார்சல் போடணும், இன்றைக்கி தான் போட முடியும். ஏன்னா இது போட்டது வந்து சனிக்கிழமையா, சனிக்கிழமை போட்டோன்னு நினைக்கிறேன். ஏன்னா சனிக்கிழமை நைட்டு தான் போட்டோம் இது. ஸோ இது ஆல்ரெடி சோல்டு ஆகிடுச்சு, இது சோல்டு ஆகிடுச்சு. ஆனால் பட் அவர் இன்றைக்கி ஃபோன் பண்ணி எனக்கு வேணாம், பார்சல் போடாதீங்கன்னு சொல்லிட்டாரு. ஸோ இது வந்து நம்ம வந்து தெளிவாக சொல்லியிருந்தோம், இந்த மொபைலில் வந்து என்ன ப்ராப்ளம்னா ஸ்பீக்கர் தான் ப்ராப்ளம். ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்பீக்கர்னால் எல்லா ஸ்பீக்கருமே சரி, வீடியோ கேட்குறதா இருக்கட்டும், நம்ம ஆடியோ வந்து நம்ம கால் பண்ணும்போதும் சரி, ஏர் ஸ்பீக்கர் அந்த ஸ்பீக்கர் எல்லா ஸ்பீக்கருமே ப்ராப்ளம் தான். இதெல்லாம் ரெண்டு ஸ்பீக்கர் வரும், ரெண்டுமே ப்ராப்ளம் தான். பட் ஆனால் மைக் ஒர்க் ஆகுது. இதை வந்து யூஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து அதாவது ப்ளூடூத் மூலிமா யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், ஹெட்செட்டு ப்ளூடூத் இது மூலிமா இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா மற்றபடி வேறு எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. இதில் வந்து ஃப்ரெண்டில் கண்ணாடி உடஞ்சிருக்கு, சரியா. ரெண்டாவது வந்து ப்ளூடூத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், மைக் யூஸ் ஆகும், மைக்கு நல்லாயிருக்கு. இப்போ வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒரு பேசி மைக்கு தானே நம்ம பேசி போட்டுறதுலாம் மெசேஜ்லாம் போவோம், ஆனால் அவங்க என்ன பேசுகிறாங்க, அவங்க என்ன சொல்கிறா வராங்கன்றத நம்ம வந்து ஹெட்ஃபோன் மூலியமாகவோ இல்லை ப்ளூடூத் மூலியமாக தான் கேட்க முடியும். இதை வந்து சர்வீஸ் பண்ணிடலாமான்டா அது வந்து நீங்கள் தான் விசாரிச்சுக்கணும். ஏன்னா ஷோரூமில் கேட்டால் தான் இதுக்கான பதில் வரும், சரியா. அவர் ஒரு வேளை யாருக்கிட்டே கேட்டிருக்கலாம், அவர் வந்து கொஞ்சம் ஏதாவது காரணம் இருக்கும், நமக்கும் அதை பற்றி தெரியாது அவ்வளோவா டீட்டெயில்ஸ். வந்து இந்த மொபைல் வந்து இப்போ என்ன கண்டிஷன்னா டிஸ்பிளே வந்து தெளிவாக இருக்குது. ஸோ பேக்லேயும் சரி ஃப்ரண்ட்லேயும் சரி டிஸ்பிளேயில் எந்த ஃபால்ட்டும் கிடையாது. கிளாஸ் ப்ரோக்கன் ஆகிருக்கு, ஸ்பீக்கர் ஒர்க் ஆகலை. ஸோ ஸ்பீக்கர் ஒர்க் ஆகாது ஒரே நாளில் கஸ்டமருக்கான ப்ராப்ளம். அவர் ரொம்ப நாளாக எல்லாம் யூஸ் பண்ணல, அவருக்கு இது மாதிரி ஆனவுடனே அவருக்கு ஒரு மூட் அவுட் ஆகிடுச்சு. இந்த மொபைலை வந்து நம்மக்கிட்ட கொடுத்துட்டாப்ல. ஃபோல்டு 3 நல்லா பார்த்துக்கோங்க, சாம்சங் கேலக்ஸி ஃபோல்டு 3 5G மொபைலு. இந்த மொபைல் ஆல்ரெடி நாங்கள் தான் அவருக்கே வாங்கி கொடுத்தோம், 63,000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தோம். எவ்வளோக்கு வாங்கி கொடுத்தோம், 63,000 ரூபாய்க்கு செகண்ட்ஸை தான் வாங்கி கொடுத்தோம். செகண்ட்ஸ் தானே, செகண்ட்ஸை தான் வாங்கி கொடுத்தோம். நம்ம வாங்கி கொடுத்து எப்படி 8 மாதம் இருக்குமா அவருக்கு, 8 1 வருஷம் அந்த மொபைலுக்கு 1 வருஷம் கிட்டே இருக்கும், அவருக்கு நம்ம வாங்கி கொடுத்தது வந்து 8 மாதம் இருக்கும். ஸோ ஒன்லி மொபைலு சார்ஜரோடு வாங்கி கொடுத்தோம். அவர் இப்போ சார்ஜர் வேறு மொபைலுக்கு யூஸ் பண்ணுறதுனால அவர் இதுக்கு தரலை. சாம்சங் கேலக்ஸி ஜெட் ஃபோல்டு 3 5G மொபைலு, 12 GB ரேமு, 256 GB இன்பில்டு உள்ள மொபைலுங்க இது, சரியா. இதில் வந்து ஸ்பீக்கர் கம்ப்ளைண்ட், ஸ்பீக்கர் கூட எப்படி கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா அவர் தவறுதலாக கீழே போட்டார். அவர் கீழே போட்டதுனால தான் ஸ்பீக்கர் ஒர்க் ஆகலை, இதாக இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் நான் கொடுக்கும்போதெல்லாம் இந்த கிளாஸ்லாம் நல்லா இருந்தது, எதுவுமே ப்ராப்ளம் இல்லாமல் தான் இருந்தது. இந்த கிளாஸ் மட்டும் தான் ப்ராப்ளம், இது கீழே போட்டதுனால தான் இந்த ஸ்பீக்கர் ஒர்க் ஆகலை. இதை வந்து அவர் சர்வீஸ் சென்டரும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ சர்வீஸ் சென்டரில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து சர்வீஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் லென்த்து லைஃப்பை குறைச்சிருங்க, அதுக்கு நீங்கள் இப்படியே யாராவது கேட்டால் விற்றுருங்கன்னு சொல்லியிருக்காரு. இல்லை இப்படியே யூஸ் பண்ணுறதா இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, அந்த ரொம்ப நாளைக்கு வரும், அது பிரச்சனை இல்லை. இதை ஒரு சர்வீஸ் பண்ணி இதை வந்து ரெடி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதோடய ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால தான் இதை வந்து இப்போ நம்ம கையில் கொடுத்தாரு. நம்ம போடும்போது விளம்பரம் போடும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒருத்தர் வாங்கிட்டார், வாங்கினதுக்கப்புறமும் கூட கிட்டத்தட்ட 50 பேராவது ஃபோன் பண்ணியிருப்பாங்க இது இருக்கா இருக்கா இருக்கான்னு. ஸோ நம்ம எல்லாமே சோல்டுன்னு சொல்லிட்டோம், ஒருத்தர் வாங்கிட்டாருன்னா அது சோல்டு தானே, அதுவும் அட்வான்ஸ் பண்ணால் கூட நம்ம யோசிக்கலாம். ஸோ ஃபுல் அமௌண்ட் போட்டார் அப்படின்னும் போது நம்ம வந்து அதை யோசிக்கிறது தவறுது. ஸோ அது ஒருத்தர் வாங்கின பொருளை நம்ம இன்னொருத்தருக்கு பேரம் பேச முடியாது. இப்போ அவரே வேணான்னு சொல்லிட்டாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் விளம்பரம் போடுறோம். ஸோ இந்த மொபைல் உங்களுக்கு வாங்கணும்னு தோணுச்சுன்னா வாங்கிக்கங்க, இதோட விலை 26,000 ரூபா தான். அவருக்கு வாங்கி கொடுத்த மொபைலு அவர் முன்னாடியே தான் வச்சு கஸ்டமரை பிக்கப் பண்ணி பேசி கொண்டு இந்த விலை முடித்தது, சரியா. அதனால் இதுக்கப்புறமும் இதை ரேட் குறைக்க முடியாது. இப்போ ஆக்சுவலாக வந்து இது வந்து என்னோடய சொத்தாயிடுச்சு, இது என்னோடய பொருளாகிடுச்சு இது, சரியா. அதனால் வந்து இது வாங்கினது வந்து 500 ரூபா 1000 ரூபா வச்சு தான் வாங்கினது. இப்போ இது வந்து இது ரேட் குறைக்க முடியாது, அதே விலை தான் 26,000 ரூபா. இவ்வளோ நேரம் பேசி இந்த ஃபோனை நம்ம விளக்க சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் பாருங்கள், வேணுன்றவங்க கன்ஃபார்மாக புரிஞ்சிக்கிட்டு வாங்கிக்கோங்க.